இந்த கௌதம் இந்த ட்ரெஸ்ஸில் தான் எப்போதுமே கெத்தாக இருப்பான் சாதாரணமாக ஃபேன் ஷர்ட் இது மாதிரிலாம் போட்டால் நல்லாவே இருக்காது நமக்கு இதுதான்ப்பா செட் ஆகும் நல்லா தான் இருக்கு வா அப்போ நீ ட்ரெஸ்லாம் மாற்ற மாட்டேன் இல்லை அன்பு இதுதான் நல்லா இருக்கும் இவங்கள போயிட்டு வர்றதுக்கு என்ன ஒரு அரை மணி நேரம் ஆகுமா அரை மணி நேரம் கூட ஆகாது கால் மணி நேரம் போகிறோம் சாப்பிட்றோம் வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லை வா கிளம்பலாம் சரி போ நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன் சரி சரி அதோட எங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு வரியா ஐயோ வேணாம் கௌதம் அவங்க கிட்டயா அம்மா நான் வராமலே இருந்துருவேன் அவ்வளோ பயமா எங்க அம்மாக்கு இருக்காதா பின்ன பரவாயில்ல உனக்கெல்லாம் கூட நம்ம விட மாட்டேன் いや मामக்க கூட அவ்வளக்க பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனா முள்ளையதே பார்த்தா மட்டும் அப்படியே உள்ளலாம் நடுங்குது. அந்த அளவுக்கு பயமா இருக்கு. எதுவும் பேசிடுவாங்களோ எதுவும் திtirவாங்களோ அப்படின்னு சொல்லி. பயோ ஐயோ, சரி தெரியான பயந்தா குள்ளே தனியூர் போለ. ஆமா பின்ன. அம்பாச்சா. யார அந்த வாண்டு? ஏய் என்ன? நீ பாட்டுக்கு சொல்லாம குள்ளே ரூம் குள்ள வந்து நிக்கிறா? அம்போதா மாண்ணே. அம்போதா தான் பாத்தonedDateTime.

சரி சரி நீங்க பெரிய மேடம் இல்லையா பெரிய ஆளாச்சி உங்களுக்கு தெரியாம இருக்குமா நான் தான் தப்பா கேட்டிட்டு என்ன இப்ப அம்புகாவை தேடி வந்திருக்கீங்க அம்புகா அண்ணன் மாதிரி எல்லாம் விளையாடலாம் வர பெரிய பொண்ணாயிட்டா சரியா இனி விளையாடலாம் வர மாட்டா கூப்பிடாத சரியா எனக்கு விளையாட வர மாட்டார்ன்னு அதுக்கு அய்யய்யோ அப்புறம் எதுக்கு மேடம் கூப்டீங்க எப்படி பேசுற பாருங்க गौतम ஏடி 와டி உங்களுக்கு என்னடி பிரச்சனை

நல்லா தெரியுமா உங்க பாப்பா அவர் தானே எங்க அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும் அடையாளம் அதெல்லாம் எங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை நான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தது அப்படியா அப்போ இப்போ உங்க அப்பா வந்திருக்காருன்னு நினைக்கிறியா போய் பார்க்கணுமா எப்படி ஒருத்த நான் வீட்டுக்கு போவேன் எங்க அம்மா விரட்டி 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 வெளுத்துரும் வீட்டுக்கெல்லாம் விடாது நானும் எங்க அப்பா பார்க்கணும் போல இருக்கு உண்மையாவே வீட்டுக்கு வந்திருப்பாரா இவ எப்படி சொல்றா இந்த வாண்டு சொல்றத பார்த்தா என்ன தெரியலையே கோதம் இப்ப கிருஷ்ணா வீட்டுக்கு போவோம்ல இங்க வீட்டு வழியா போலாமா உங்க வீட்டு வழியாவா ஆமா கோதம் இப்படியே போய் அப்படியே போலாம் ஏ என்ன வேளாரியா இங்க இருக்க வீட்டுக்கு எங்க வளைச்சு போக சொல்ற யா கோதம் எனக்காக வர மாட்டியா நடந்து தான போறோம் நடந்து போறோம் ஓகே வண்டில போலாம்னு பார்த்தேன் சரி நீ நடந்து போலாம்னா ஓகே இப்ப என்னடான்னா உங்க வீட்டு வழியா போக சொல்ற உங்கள் அம்மா என்னையும் ஒன்றையும் சேர்த்து வரட்டவா ஏதோ கல்யாணம் கட்டிட்டாங்க போனா போறாங்க நினைச்சிட்டு இருக்கு உங்க அம்மா நேரில் பத்துச்சு விளக்கம் பார்த்து பூசதா விழுக்கும் என்ன கௌதம் இப்படி சொல்ற இந்த வாண்டு சொல்றத பார்த்தா எங்க அப்பா வந்திருக்காருன்னு எனக்கு தோணுது எங்க வீட்டு வெளியே போகலாம் ஒரு வேலை வெளியில எதுவும் நின்னாரு அப்படின்னா பேசலாம் கௌதம் எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது ஒத்துப்பாங்கல்ல உங்கள் அப்பாவையே உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாகலாம் தெரியல வீட்டுக்குள்ளே விட ஏதோ இந்த பிள்ளை சொல்லுதுன்னு நம்பிக்கிட்டு இருக்க இன்னமும் மணி நம்பிக்கிட்டு இருக்க அதெல்லாம் கண்டிப்பாக இருக்க அது என்னவோ உண்மைதான் கௌதம் எங்கள் அம்மா கண்டிப்பாக எங்கள் அப்பாவை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கவே விட்டுருக்காது இதான் வாங்க போவோம் சரி சரி போகலாம் போய் வாண்டு நாங்கள் போய் பார்த்துக்குறோம் பாய் நம்புறோம் மேடம் நம்புறோம் நம்புறோம் சாரி நம்பாததுக்கு

ஆ என்ன வந்துடுறேன் த இன்னமோ சமைச்சு வச்சுக்கிட்டு விருந்தாளி எப்படா வரும்னு நின்றுகிட்டு இருந்த கதையால இருக்கு யாருக்கடி சமைச்சு வச்சிட்டு இருக்கியா வீட்டாளர்களுக்கு தானே ஆமாங்கத்த வீட்டாளர்களுக்கு தான் ரெண்டு மணிக்கெல்லாம் டானை சோத்த போட்டுருவியா எனக்கு உட்கார விட மாட்டியே இன்னைக்கு என்னடானா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு தீ ஜோர் கொண்டாந்த பாடம் இல்லை கொண்டாடுறீல்ல என்னடி சொல்றியா அத்தை இன்னும் ஒரு நிமிஷம் நான் இப்போ எடுத்துட்டு வரேன் ஆ சீக்கிரம் கொண்டா பசிக்குது ஆ போவாங்க எம்மா நான் கூட என்னமோ நினச்ச இந்த கிளவிய அது மாமியார் வச வேலையை தான் ஆரம்பிக்குது என்ன பாடுபடுத்தது ம் ஏறு என்ன என்னட்டா இன்னும் ஆளை ரெண்டையும் காணும் எல்லாம் ஆரியே போயிருக்கும் போ அதான் எனக்கும் தெரியலக்கா நானும் வருவாக வருவாகன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏக்கா ஏன் கேட்குறிய அத்தை வந்துட்டாக என்னடி சோறு போடாமல் என்னடி பண்ணுறியா அப்படின்ட்டு ஏக்கா அத்தைக்கு முதல்ல சோத்தை போட்டு வச்சுருமா போட்டோம்னா தூங்குமா நான் முதவே உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன்ல அருவி நான் துணி துவைக்க போகிறேன் அத்தைக்கு சோத்தை போட்டு வச்சுருட்டி அது போய் தூங்கிடும்னே நீ அதை மறந்துட்டியா போய் போட்டு வை தூங்கட்டும் அப்புறம் அதையும் வந்துச்சுன்னா அதை வாட்டி சாப்பிட்டு போவுங்க அம்மா என்ன பயப்பட என்ன பண்றது மாமியார்னு அப்படி தாண்டி எல்லாம் சமாளிச்சு தான் ஆகணும் ஆமாக்கா நான் கூட என்னமோ நினைச்சேன் அதெல்லாம் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையிலலாம் கிடையாது கணவங்களை தான் நடக்கும் எடு தட்டேடு என்னப்பா மருமேனு நீங்கள் இப்படி இங்கிட்ட உட்காந்துருக்கியா அவ என்னடானா அவள் அந்த பக்கம் உட்காந்து அழுதுட்டு இப்படி ஒரு வீட்டில் இருந்தால் நல்லாவா இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கிறீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருந்தா எனக்கு தப்பா இந்த போல இருக்குது அந்த பிள்ளை தான் அந்த கெதி பண்ணிட்டு போச்சு சரி நீங்களாவது நிம்மதியா நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம்ல அதுவும் இல்லை ஆனால் நீங்கள் இப்படி நீங்கள் வந்தது அந்தது இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பிள்ளை தான் அந்த நிம்மதியாக இருக்குமா சொல்லுங்கப்பா இல்லை நிம்மதியாக இருக்குமான்னு கேட்டேன் எந்திரீங்கப்பா சாப்பிடுங்கப்பா நான் அவ்வளவு சமாதானப்படுத்தி சாப்பிடு வைக்கிறேன் நீங்க முதல்ல சாப்பிடுங்கப்பா காலையில வந்ததானே மத்தியான ஆயிடுச்சுல எங்கத்த சாப்பிட இப்படி நடந்துட்டு இருக்கும் போது எங்க சாப்பிட முத்தலகு ஒரு வாரத்தை ஆசைவாச ஏதாவது பேசுதா ஒண்ணும் இல்ல நான் அந்த பிள்ளை பண்ணிட்டு போச்சு முத்தலகு என்ன நிலமையில இருக்கோ இப்போது நம்ம போய் பேசுனா வச்சோம்னா நம்மள புரிஞ்சுக்கோ வச்சுக்கோன்னு நான் நினைச்சிட்டு வந்தேன் அங்க இருந்து கடைசியில முத்தலுக்கு இப்படி மூஞ்சிய காட்டுதே என்னத்த சொல்ல அவளை நான் எப்படியாவது பேச சமாதானப்படுத்துறப்பா நீங்க எந்திரிச்சு சாப்பிடுங்கப்பா வாங்கப்பா முத்தலுக்கு சாப்பிட்டு சாத்த அவ எங்க சாப்பிட்டா அவளை இப்படித்தான் அவன் மாவை போனதுல இருந்து ஒரு வாய் திங்கிறது பெரும்பாடு நான் நாலு வாய் ஊட்டி விட்டா தான் அப்படி இப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் உருட்ட வாய் வாங்குறது அவளா அள்ளிதிங்க மாட்டேங்கிறா அவளும் தப்ப ரொம்ப கொடுமைப்படுத்துறா சாப்பிடுவேனாங்கிறா அவகிட்ட கிடந்துக்கிட்டு நான் தான் அந்த உசுரை வச்சுட்டு கிடைக்கேன் என்னத்த சொல்றியா முத்தலுக்கு சாப்பிட்டதே இல்லையா நான் போய் எந்திரி வா முத்தலுக்கு சாப்பிடுன்னு கூப்பிட பார்த்த உங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுத்து வரவா போற சொல்லுங்க அவ எப்படியா அவட்டவ நான் எதுக்கும் போய் கூப்பிட்டு பாக்குறேன் த முத்தலகு முத்தலகு எங்க பாரு முத்தலகு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு முத்தலகு நீ சாப்பிடவே இல்லையாம்ல ரெண்டு நாளா ஏன் இப்படி சாப்பிடாம இருக்க உன் பிள்ளை நல்லா இருக்கும் முத்தலகு நீ வா எந்திரி சாப்பிடு ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிருங்க அவ்வளோதான் சொல்லுவேன் உங்களுக்கு மரியாதை சும்மா வந்து சாப்பிடு வையின்னு ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் நடக்கும் வாங்க வாங்கன்னு மரியாதையோட இருந்துக்கோங்க ஆமா பின்ன ஏதாவது சொல்லி விட்ருவேன் எவ்வளவு தும் பத்தியா அவளுக்கு இவளுக்கெல்லாம் வழியைக்கு வந்து நின்று இப்படித்தான் இப்படித்தான் கிளவி வாயை மூடிக்கிட்டு இரு கம்மி குழை தூக்கி தலையில போட்டு கொன்னு விட்றேன் உனைய நீ போ பாரடி நான் உன்னை கொல்றேன்னா நீ என்னைய கொள்றியான்னு பார்ப்போம் மறுமேனே வாங்கப்பா அப்படி வந்து உட்காருங்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளை போய் சாப்பிட கூட்டிருக்கேன் என்னத்த இப்படி பேசுது அதைத்தான் நான் சொல்றேன்ல இவளுக்குலாம் இப்படித்தான் வேணும் வருமோனே விடுங்க இவன் இந்த இவளுக்கு இந்த அகங்காரம் துமுற இருக்கட்டியும் கட்டியும் தான் நீங்க இப்படி வந்து உட்காருங்க உங்களுக்கு சோத்தப்படாறே நீங்க வாட்டி சாப்பிட்டுட்டு உங்க வாட்டிக்கு இருங்க இவ உங்களை போகான்னு சொல்லிடுவாளா ஆமாம் இந்த வீடு என் வீடு அவளுக்கு ஒன்றும் கிடையாது நான் இருக்க வரைக்கும் என் வீடு தான் இது செத்ததுக்கு அப்புறம் வேணா எடுத்துட்டு போட்டோம் அது வரைக்கும் உங்களுக்கு இங்க உரிமை உண்டு வருமோனே அவளுக்கு என்ன உரிமை உங்களுக்கு தான் உரிமை உட்காருங்க அப்படி வாங்க பெருசா பேச வந்துட்ட ஒரு ஆம்பளை வந்து என்ன ஏதுன்னு கேட்காரு அவர்கிட்ட ஏதாவது தெளிவா பேசுவோம் அப்போன்னு நினைக்கிறாள் அவரு ஏய் அம்மா என்ன வாய் துமுறு சரி விடுங்கத்த முத்தலக எதுவும் பேசாதியா கோவப்படுது பத்தியெல்லாம் இப்படிப்பட்ட ஆளெல்லாம் அவனுக்கு இருந்தா இப்படித்தான் அப்ப இவ தும்முற இந்த நிலைமைக்கு ஆளான்னா இப்ப கடைசி காலத்துலேயும் ஒரு ஆளும் இல்லாமதான் போறா எதுவும் வாய் துறக்க பொண்டாட்டியே இவளுக்கு எங்க புரியுது இவரோட அருமை என்னத்த சொல்லனு தெரியல